Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். போதும் வா, வான்னு சொல்றேன். வாங்க, வந்து போறாங்க. இத்தனை நாளா மாமா மேல மட்டும்தான் தப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த ரோஷினி பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, இவதான் எங்க அக்கா கூட வாழக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்கா. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். இந்திரா பொறுமையா இருடி, ரோடு இது பாரு. லேட்டா வந்திருந்தாலும் எங்க அக்கா முறைப்படி தாலி கட்டிக்கிட்டு வந்த பொண்டாட்டி. இவ யாரு? இவ வந்து என் அக்கா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி என் அக்காவை சூசைட் பண்ணிக்க வைப்பாளா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு எங்க அக்காவை இவ சூசைட் பண்ண வைப்பாளா? அவளே இப்பதான் மாமியாரு குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கா. இந்த ரோஷினி அதெல்லாம் கெடுக்க பாக்குறாளா? நான் விடவே மாட்டேன். என் அக்காவை நல்லபடியா வாழ வைக்காம நான் விடவே மாட்டேன். இவளை ஓட ஓட விரட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சரிடி, பாத்துக்கலாம்டி. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு கல்யாணி, எனக்கு என்ன பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சிச்சு. நான் குழம்பிட்டு இருந்தேன்ல, இப்ப வழி கடிச்சிச்சு. இனி என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு, நான் பாத்துக்கறேன். நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன். இருடி, நானு வரேன். கண்டிப்பா இந்த உண்மைய வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிற யாரோ தான் இத பண்ணிருப்பாங்க. நீ யாருன்னு முகத்தை பாக்கலையா? மாஸ்க் போட்டிருந்தா. ஆனா பொண்ணுங்கதான் ரெண்டு பேரு, எனக்கு நல்லா தெரியும். பொண்ணுங்களா? ஒருவேளை இந்திராவா இருக்குமோ? சச்ச, இருக்காது. அவ்வளவு இருந்திருந்தா முதல்ல என்னதான் வந்து அடிச்சிருப்பா? என்ன யோசிக்கிற? என்ன கதிர், உன் வீட்டுல என்ன நடக்குது, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நான் உன்னை நம்பி நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. உன்னை நம்புனதுக்கு இப்ப நீங்க கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்க பாத்தியா? ஏய், நான் என்ன பண்ணேன்? எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ அவள வைஃப் ஆவும் என்ன கீப் ஆவும் காலம் பூரா மெயின்டெய்ன் பண்ணலாம் முடிவு பண்ணிட்ட, அதானே? ஏய் ப்ளீஸ், நீ ஏன் இப்படி தப்பா கற்பனை பண்ணிட்டு இருக்க? யார், நான் கற்பனை பண்றேனா? நான் கற்பனை பண்றேனா? ஏய் ப்ளீஸ் ரோஷி, ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. இரு, அவளா நானானு இப்ப முடிவு பண்ணு. ரோஷி சொல்றது கேளு. அவளா நானா? இது என்ன கேள்வி? நீதான். அப்ப அவளை துரத்தி விடு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரோஷி.
நீ நினைக்கிற அளவுக்கு அது ஈஸி இல்ல. என்ன என்ன செய்ய சொல்ற ரோஷி? மண்டு காயுது. நான் வீட்டை விட்டு போனவ வரவே மாட்டான்னு நினைச்சேன், பார்த்தா அடுத்த நாளே வந்து உட்காந்துருக்கா. அது மட்டும் இல்லாம அவ பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து வீட்டுல சீனே மாறி போச்சு. அம்மா இப்ப அவளை தாங்கு தங்குன்னு தாங்குறாங்க. முன்ன மாதிரி இல்ல ரோஷி, புரிஞ்சுக்க. எனக்கு மட்டும் என்ன ஆசையா அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்தணும்னு? நீ ஏன் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? நீ சொல்ற மாதிரிலாம் அவள ஈஸியாலாம் அவளை துரத்த முடியாது. ஓ, அப்போ குழந்தைய கொலைச்சிரு. அடேங்கப்பா, ரொம்ப நல்லவ மாதிரி ஷாக் கொடுக்கற. அப்போ உனக்கு அவ மூலியமா குழந்தை வேணும் அதானே? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேனே, அது சரிதானே? அவதான் உனக்கு லீகல் வைஃப், நான் உனக்கு வப்பாட்டி. அப்படியா? அப்போ ஆரம்பத்திலே கலைச்சிருக்காது, அப்புறம் முடியாம போயிரும். பாத்துக்க, இந்த பிரச்சனைய சரி பண்ணணும்னா இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவ வயித்துல வளர குழந்தைய உடனே கொன்னுரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.